இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. 31st August பிக் பாஸ் மிட்நைட் மசாலா வீடியோல என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க சென்ட்ரைன் மட்டும் தனியா சேர்ல படுத்துக்கிட்டு ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா சென்ட்ரைனையே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா விஜயலட்சுமி வராங்க. அவங்க வந்துட்டு ஏன் என்னாச்சு தனியா படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரைனை பார்த்து கேக்குறாங்க. சென்ட்ரைனும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜயலட்சுமியும் விடாம என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சென்ட்ரைன் வந்துட்டு வீட்டுல இருந்து வந்துட்டு வரையவும் தெரியாது. இருந்தாலும் எப்படி பண்ணணும்னு யாஷிகாட்டியும் ஐஸ்வர்யாட்டியும் சொன்னேன், ஆனா அதான் அவங்க கேட்கல. அதுதான் சங்கடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சென்ட்ராயன் விஜயலட்சுமி கிட்ட சொல்றாரு. உடனே விஜயலட்சுமி வந்துட்டு நீங்க இங்க இருக்க யாருக்காகவும் விளையாட வரல, உங்களுக்காக விளையாட வந்திருக்கீங்க. இன்னும் 30 days தான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க பட்டுக்கு தனியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா வெளியில பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்களும் கலகலப்பா இருந்தாதானே பாக்குறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சென்ட்ராயன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஃபிரேம்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க தாடி பாலாஜியும் மும்தாஜும் குக் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. அப்போ தாடி பாலாஜி வந்துட்டு போதும் விட்டுருங்க, வேணுங்கிறப்ப சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நீங்க உங்களோட ஒர்க்கை பாருங்க அப்படின்னு மும்தாஜ் கிட்ட சொல்றாரு. உடனே மும்தாஜும் வெளியில கிளம்பிடுறாங்க. தாடி பாலாஜியும் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வெளியில போறாரு. பெட்ரூம்ல டேனியல் வந்துட்டு ஸ்டீமால ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருக்காரு. அதை கவனிச்ச தாடி பாலாஜி பிளாக் பேண்ட் போட்டுக்கோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு டேனியல் கிட்ட சொல்றாரு. உடனே டேனியல் வந்துட்டு பிளாக் வேண்டானே கிரே நல்லா இருக்கும் அப்படின்னு தாடி பாலாஜி கிட்ட சொல்றாரு. உடனே தாடி பாலாஜி வந்துட்டு சொன்னா கேளியா, பிளாக் பேண்ட் போடியா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாரு. வெளியில வந்த தாடி பாலாஜி ரித்விகாவை தேடி இருப்பாரு போல. சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அப்படியே பாத்ரூம் ஏரியாக்குள்ள வராரு. உள்ள வந்த பாலாஜி ரித்விகா அப்படின்னு கூப்பிடுறாரு. ரித்விகா துணி துவச்சிட்டு இருப்பாங்க போல. அப்போ மும்தாஜ் ரித்விகாவை பார்த்து அண்ணனுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் பாரு அப்படின்னு தாடி பாலாஜியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ துணி துவச்சிட்டு இருந்த ஜனனியும் வெளியில வராங்க. அப்போ தாடி பாலாஜி வந்துட்டு நீயும் இங்க தான் இருக்கியா, பிரஷ் என்னாச்சு, ஏன் இதுல தேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜனனிட்ட கேக்குறாரு. ஜனனியும் பிரஷ் இல்ல, அதான் இதுல துவச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாடி பாலாஜியும் சரி நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில துணியெல்லாம் காஞ்சிருச்சா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அடுத்த ஃபிரேம்ல கேர்ள்ஸ் பெட்ரூம் காமிக்கிறாங்க. அங்க யாஷிகா மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்துக்கிட்டு இங்கிலீஷ்லயே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாஷிகா வந்துட்டு நான் என்னோட அப்பா அம்மா கூட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது, இது ரொம்பவே பெரிய ஜானி அப்படின்னு ஐஸ்வர்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ஆமா ஆமா, நாம ரெண்டு பேரும் சேமா டான்ஸ் ஆடுறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஒன்னா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மும்தாஜ் உள்ள வராங்க. அவங்க வந்துட்டு பில்லோ கேக்குறாங்க. யாஷிகாவும் ஒரு பில்லோவை எடுத்து மும்தாஜ் கிட்ட கொடுக்கறாங்க. அப்புறம் மும்தாஜ் வந்துட்டு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி யாஷிகாட்டையும் ஐஸ்வர்யாட்டும் கேக்குறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் பிங்க் அண்ட் ஒயிட் சாரி கட்டிக்கலாம்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மும்தாஜும் கஜரா சாரி கட்டிக்கங்க அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல சென்ட்ரைனை காமிக்கிறாங்க. அவர் இன்னமும் ஸ்விமிங் பூல் ஏரியா பக்கத்துல இருக்க சேர்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. அங்க இருக்க ஒரு செல்லோடேப்பை பிரிச்சு எடுத்து கையில ஒட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு சென்ட்ரைன். அடுத்த ஃப்ரேம்ல மும்தாஜ் மற்றும் விஜயலட்சுமியை காமிக்கிறாங்க. குறிப்பா நாளைக்கு கமல் சார் எபிசோட் அப்படின்றதுனால தலையில வைக்கிறதுக்காக மும்தாஜ் பூ கோத்துட்டு இருக்காங்க. விஜயலட்சுமியும் பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா வந்த ஐஸ்வர்யா வாவ் ஃபிளவர் சூப்பரா இருக்கு அப்படின்னு மும்தாஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மும்தாஜும் உனக்கு என்ன கலர் பூ வேணும் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட கேக்குறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு எனக்கு பிங்க் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் பூவை பறிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட யாஷிகாவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ மும்தாஜ் பூ எடுத்து தலையில வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா ஒரு பூ எடுத்து தலையில வச்சுக்கிட்டு ஹிந்தி பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மும்தாஜும் எல்லோருத்துக்கும் பூ கோத்துட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு மோமோ எனக்கு பீச் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை அப்படின்னு மும்தாஜ் கிட்ட சொல்றாங்க. அது உடனே விஜயலட்சுமி வந்துட்டு நாங்களும் பீச் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு தான் ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவங்களோட மேரேஜ் பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல கேர்ள்ஸ் பெட்ரூம் காமிக்கிறாங்க. அங்க ஜனனி கிளம்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனனியும் இந்த வார எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. உள்ள வந்த தாடி பாலாஜி யாஷிகா ஐஸ்வர்யாவோட பெர்ஃபியூம் எடுத்து அடிச்சுட்டு இருக்காரு. விஜயலட்சுமி வந்துட்டு இவர் வெண்டுக்கனே பண்றாரா இல்ல நிஜமாவே பண்றாரா அப்படின்னு ஜனனிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஜனனியும் சிரிச்சுக்கிட்டு நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கப் டீ வேணும் அப்படின்னு தாடி பாலாஜி கிட்ட கேக்குறாங்க. கூடவே விஜயலட்சுமியும் கிச்சன் டீம் எங்களுக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்காங்க. உள்ள வந்த யாஷிகா பெட்ல படுத்து அமைதியா படுத்துடுறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல லிவிங் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க சென்ட்ராயன் அமைதியா உட்கார்ந்திருக்காரு. ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு ஹிந்தி பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ சென்ட்ராயன் ஐசு இங்க பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஐஸ்வர்யாவும் சென்ட்ராயன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. அப்போ சென்ட்ராயன் வந்துட்டு ட்ரெயின்ல ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், உடனே அந்த ட்ரெயின் நின்றுது, ஏன் அப்படின்னு ஐஸ்வர்யாவை பார்த்து கேக்குறாரு. ஐஸ்வர்யாவும் ட்ராக் மாறினதுனால ட்ரெயின் நின்றுக்கும் அப்படின்னு சென்ட்ராயன் சொல்றாங்க. உடனே சென்ட்ராயன் வந்துட்டு ஒருத்தனுக்காக ட்ரெயின் போகுமா, ட்ரெயினுக்கு லாஸ் தானே, அதனாலதான் ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னு மொக்கையா ஐஸ்வர்யாட்ட ஒரு பதில சொல்றாரு. சென்ட்ராயன் போட்ட மொக்கைய தாங்க முடியாம ஐஸ்வர்யா இருங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் சென்ட்ராயன் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. மெயின் டோருக்கு பக்கத்துல இருக்க சோஃபால உட்காந்து மும்தாஜ் பூ கோத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா மும்தாஜ் பூ கோத்துட்டு இருக்கிறதே காமிக்கிறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல கேர்ள்ஸ் பிட்ரூம் காமிக்கிறாங்க. அங்க விஜயலட்சுமி ஸ்டீமால சாரி அயன் பண்ணிட்டு இருக்காங்க. யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் அமைதியா பெட்ல உட்காந்துருக்காங்க. ஜனனி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பூ கோத்து முடிச்சுட்டு உள்ள வந்த மும்தாஜ் யாஷிகாட்டியும் ஐஸ்வர்யாட்டியும் பூவை கொடுக்கறாங்க. உடனே ஐஸ்வர்யா பூவை வாங்கி கையில போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா நாளைக்கு எந்த டிரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு டிரெஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல டேனியல காமிக்கிறாங்க. அவரு வந்துட்டு ஸ்விமிங் பூல் ஏரியா பக்கத்துல இருக்க சேர்ல அமைதியா படுத்துடுறாரு. ரொம்ப நேரமா டேனியல் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த ஃப்ரேம்ல யாஷிகா ஐஸ்வர்யா மற்றும் சென்ட்ராயன் இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யாக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வந்துருச்சு போல. உடனே அவங்களோட பேரெல்லாம் சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா யாஷு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு யாஷிகாட்ட கேக்குறாங்க. உடனே யாஷிகா வந்துட்டு உமாபதி ராமையா அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ராயனும் உமாபதி ராமையாவா யாரு அப்படின்னு யாஷிகாட்ட கேக்குறாரு. யாஷிகா வந்துட்டு தம்பி ராமையாவோட சன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சென்ட்ராயன் வந்துட்டு அவரா அவரும் நானும் ஒரு படம் நடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே யாஷிகா வந்துட்டு நான் அவர் கூட ஒரு சாங் பண்ணிருக்கேன், அதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆமா உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் அப்படின்ற மாதிரி யாஷிகா சென்ட்ராயன் கேக்குறாங்க. உடனே சென்ட்ராயன் வந்துட்டு என்கிட்ட ஒரு டைரக்டர் கதை சொல்ல வந்தாரு, அப்போ தம்பி ராமையாவோட சன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு, உடனே அந்த டைரக்டர்ட இவரை கான்டாக்ட் பண்ணி இவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்லுங்க, அருமையா நடிப்பாருன்னு நான் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சென்ட்ராயன் யாஷிகாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கமா தாடி பாலாஜி வராரு. அவரு வந்துட்டு ரைஸ் கொஞ்சம் மீதா இருக்கு, யாராருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் எங்களுக்கு பசிக்கல நாங்க தூங்கிடுவோம் அப்படின்னு தாடி பாலாஜிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல டேனியல காமிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருந்த டேனியல் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த ஃப்ரேம்ல மும்தாஜ் மற்றும் ஜனனி இவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. மும்தாஜ் வந்துட்டு ஜனனிக்கு ஐப்ரோ எல்லாம் எடுத்து விட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இதையவே காட்டிட்டு இருக்காங்க. ஐப்ரோ எடுத்து முடிச்சதும் ஜனனி பேஸ்க்கு ஏதோ ஒரு கிரீம் தடவிட்டு இருக்காங்க. இதோட மிட் அண்ட் மசாலா வீடியோவை முடிச்சுட்டாங்க விஜய் டிவி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.